வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூருக்கு உட்பட்ட பாகலூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட சேனமங்கலம் கிராமத்தில் வன்கொடுமையால் நம்முடைய மக்களை தொடர்ந்து தாக்கிக் கொண்டு வருகிறார்கள். ஓசூர் பகுதியில் அனைத்து பகுதியிலும் ஆங்காங்கே வன்கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு இதை மெத்தனம் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் ஓசூர் பகுதியில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை வன்கொடுமையிலே அவங்களை இழிவுபடுத்தி ஒவ்வொரு நாட்களும் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடணும் எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ இந்த எங்கள் ஊரில் குடியாண்டரும் பசங்க எல்லாமே அவர் மேலே கிண்டல் பண்ணிட்டு வந்தாங்க. இவர் அப்பவுமே தலைவலிக்குமே போனாங்க. வேலைக்கு போகிறப்போ காலையில் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. போட்டு பால் கேன்லாம் அடித்து பம்பளிங்களெல்லாம் எதேதோ ஒரு ஒரு மாதிரி பொண்ணி அடிச்சிருக்குறாங்க. நிறைய அடிச்சிருக்குறாங்க பம்பளிங்களை எல்லாம். தாலியெல்லாம் பிச்சு படிதெல்லாம் இழுத்து ஒரு பொத்து பொத்து பேர் போயிட்டு வாங்கடா அவர்கிட்டே என்ன பண்ணுறாங்களா பார்க்கலாம். அவர் என்ன என்ன ஆகும் அவர் அவர் என்ன தரிச்சிடுவாங்களா குடுங்கிடுவாங்களா என்ன பண்ணுறாங்க. அவர் ஜாதி என்ன ஜாதி அவருக்கு எஸ்சி ஜாதின்றதே ஒரு இதையே இல்லை அன்னிட்டு அவர் ஊரில் விடக்கூடாது அவர் அவரது அன்னிட்டு காலையில் வந்து சுமார் ஒரு 200 பேர் இருந்தாங்க. பம்பளிங்க ஆம்பளிங்க எல்லாமே வந்திருக்குறாங்க. வீட்டில் ஒரு புள்ளி எல்லாமே வந்து எல்லாருமே அடித்து சண்டை போட்டு அப்புறமா ஒரு 10 பேர் நிறைய அடித்தாங்க சார். பசங்களை எல்லாருமே நிறைய அடிச்சிருக்குறாங்க. நிறைய அடிச்சு முச்சி தொண்ணை எல்லாமே எடுத்து கிள்ளிங்கள பெரிய பெரிய கிள்ளிங்களை எடுத்து எடுத்து தூக்கி தூக்கி போயாச்சு. எஸ்திரி எஸ்திரி அடிச்சாங்க சார். அவரு வீட்டுக்கிட்ட இழுத்திட்டு போய் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து வீட்டுக்கிட்ட அவரை ஏதோ ஒரு நியாயம் எங்களுக்கு கிடைக்கணும் சார். நியாயத்தை எது எது தப்பு இருக்காது அவட அந்த பக்கம் போகிறது நியாயம் இருக்கு சார். அரெஸ்ட் பண்ணுவோம். எங்கள் பசங்கள் ஊழல் வேலைக்கு வரும்போது சும்மா பிடிச்சி நம்பேக்கர் சங்கு சிலை வைக்கணும்னு சொல்லுறதுக்கே இவங்களுக்கு சில்லுகை சிலை வைக்கூடாது நம்பேக்கர் சங்குமே ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு பசங்களை பிடிச்சின்னு அடிச்சிட்டு சார். கதலை அடிச்சுட்டு அப்புறமே நாங்கள் பிள்ளைங்களை அடிச்சுட்டு எங்கள் இல்லை எங்களை எல்லாமே பிடிச்சி எல்லோரும் ஒரு அவங்க ஒரு 400 பேர் நாங்கள் நம்ம ஒரு 20 பேர் 15 பேர் இருக்கிறேங்க சார். இவ்வளோ பேரை பிடிச்சின்னு நல்லா அடிச்சுட்டேங்க. என் கழுத்துங்களுக்கு ஒரு நகை கூட எல்லாம் பிரித்து இழுச்சி புளி மாதிரி பண்ணிட்டேங்க சார். எங்கள் அப்புறம் அம்பேத்கர் சங்கமே ஓப்பன் பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு என் பசங்களை கிண்டல் பண்ணுறது போகிற ஒரு வழியில் கூட ரொம்ப சண்டை படுத்திக்கிறேங்க சார். அவங்க எல்லாம் பிடிச்சி எடுத்தாங்க அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்களே இந்த ஜாதிகார் இந்த ஊரில் வைக்கக்கூடாது அம்பேத்கர் பேரை சொன்ன இந்த ஊரில் வைக்காமல் நீங்கள் எடுக்கிறேன்னு கூட இப்போல்லாம் நீங்கள் திட்டப்படுறாங்க. அதுக்கு இந்த எங்கள் பசங்களை கேக் ஒன்று பண்ணாதுன்னு சொல்லலை கூட நாங்கள் ஒரு 2 பேர் 3 பேர் அவங்க இவ்வளோ பேர் அடிச்சிருக்கிறேன் சார். அது பேர் கல்லுங்க தொண்ணிங்க எவ்வளோ அடிபட்டுக்கிறேங்க சார். அம்பேத்கர் சங்கம் வைக்கிறப்ப அவங்க அம்பேத்கர் சிலை வைக்கிறப்ப எங்கள் குழந்தைங்க எங்கள் பாப்பிள்ளைகளெல்லாம் வச்சு கொடுத்துருந்தோம். அவங்கள மாத்திர ஜாதி சுத்தி எடுத்துருக்கணும். அவங்கள மாத்திரை விடக்கூடாதானா அவங்கள மூடிடணும் நிஜமா ரொம்ப வரிப்பு தடுக்கிறேன்னா காலெல்லாம் போயிடுங்கண்ணா நிறைய நாள் பண்ணுறதால எங்கள் பையன் காதெல்லாம் இல்லைண்ணா இந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்க சாமந்த காதல். எத்தனை பேரை காடிச்சாங்க? 400 பேர் அடிச்சிருக்கிறாங்க. 400 பேர் முனியாமா சேனமங்கலம் அம்பேத்கர் ஜெயந்தி வைக்கணும்ட்டு 3 மாதம் இருந்தால் என் பசங்க ரெடி பண்ணாங்க. அவங்க ரெடி பண்ணும்போது இவங்க எல்லாம் பேசிட்டு என் பசங்களே ரோட்டில் அடித்தானாங்க. அதுக்கும் பொம்பளைங்கெல்லாம் ஊர் போய் அவங்கள விடுப்பிக்கிற பையனுக்கு எல்லாரையும் இவங்க ஜாத்தாரவே எங்கள் ஊரில் ஒரு பொருள் இவங்களுக்கு ஜாத்தே கூடாது அப்படின்ட்டு அம்பேத்கர் ஜெயந்தி இங்கே எங்கள் ஊரில் நடக்கக்கூடாதுன்னுட்டு நல்லா பசங்களையும் பொம்பளைங்களையும் எல்லாரையும் நல்லா அடிச்சு போட்டாங்க. அடிச்சு போட்டுட்டு எங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் விடாமல் அவங்களே வந்து கேஸ் கொடுத்து இப்போ எங்கள் பசங்களை வரலாம் எடுத்து தூக்கி வெளியே போட்டுருக்குறாங்க. ஒரு 7-8 பேருக்கு நல்ல அடி வந்துருக்குது. அதுக்கு உங்களுக்கு தான் பாதுகாப்புன்னா நாங்கள் உங்களே கேட்டாக்குறோம் சார். ஊர் வந்து சேர்ந்தாங்களோ சரி எங்கள் பிள்ளைங்க வந்து 2 பேர் வேலைக்கு போட்டு வந்தாங்க.
வேலைக்கு போட்ட அந்த இடத்துலையே இந்த பொயின்னு வந்து அம்பேத்கர் சங்கம் பேசிட்டு போயின்னு ஒளியிலே என்னடா எங்களை பார்த்துட்டு மோதிருங்களே நீங்கள் அம்பேத்கர் சங்கம்னு பெரிய வைக்குமா பார்க்குறா நாங்கள் கம்பெனி ஒன்று கட்சிக்கார் எந்த மாதிரி பண்ணிக்கிறோங்களா என்று பேசியிருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு எப்படியெல்லாம் பேசுறது எங்களுக்கு எங்களுக்கு ஏச்சு உங்களுக்கு உங்களுக்கு ஏச்சு என்னடா அப்படி பேசுகிறேன் நீ அப்படின்னு இந்த பிள்ளைங்க கேட்டுக்கிறாங்க. என்னடா சுவிட்ச் கொடுப்புகிறேன்ட்டு பால் கேன்லேயும் எடுத்து விட்டுக்கிறாங்க. பால் கேன்லேயும் விட்டுட்டு அந்த பொயும் ஒரு பொய் அங்கேயே அடித்து நின்று இன்னொரு பொய் ஊருக்கு பருத்தேர் கோடி வந்துட்டுருக்குறோம். பருத்தேர் கோடி வந்துட்டு எங்களை நல்லா அடிச்சு போட்டாங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. நேருக்கும் அந்த பொயின்னு எங்கள் அப்பாங்க அம்மாங்க சித்தாமங்க எல்லாம் ஓடணும் சார் எல்லாம் ஓடுற நேருக்கு எல்லாம் ஒரு ரெண்டு பேர் சேர்த்து நின்றாங்க. எங்கள் பொயின்னுங்களுக்கு இன்னும் இருக்க பொயின்னு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு என்னடா இப்படி அடிச்சுட்டாங்களே வந்துட்டு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி சொல்லிட்டு அவர் 300 பேர் வந்துட்டாங்க. ஊரே ஒன்றுட்டேங்க சார். நாங்கள் வந்துட்டு எஸ்சி கம்மி இருக்கிறதோ ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தாங்க. துவண்டிங்களுக்கு கோலுங்களுக்கு கையுங்களுக்கு கால் வதிங்களுக்கு பாடுவை எடுக்கிறது கையை எடுக்கிறது ஜாக்கெட்டில் கை போடுறது தாலிங்களை பிஞ்சு போடுறது ரொம்ப கஷ்டப்படுத்துங்க. பிள்ளைங்களை விட்டலைக்கு துவண்டிங்களை ரேடில் போடுறாங்கன்னுட்டு அங்கே நாங்கள் அடிச்சிடணுமா எங்கள் பொயினுக்கு காதுக்கு போட்டுட்டு காதில் ரத்தம் வருது இன்னொரு பொயினுக்கு தாலிக்கு போட்டுக்கிறேங்க. அந்த சின்ன பையனுக்கு ஹரிஷ் என்ற பையனுக்கு மகேஷ் என்ற பையனுக்கு நல்லா சோதனையுமே இல்லை செஞ்சுட்டுக்கிறேங்க சார். அந்த மாதிரி செஞ்சுட்டும் இந்த பக்கம் அவருதே அந்த ஊர் மின்னலையும் அவரே இந்த ஊர் மின்னலையும் அவரே சென்ட்ரல் நாங்கள் பறிச்சு எஸ்சி சென்னிருக்கிறது அந்த பக்கம் எங்களை விடமாட்டாங்க இந்த பக்கம் எங்களை விடமாட்டாங்க. வந்துட்டு எங்களை நல்லா அடிச்சுட்டும் பெரிய பேர் கரிசின்னு பையனுங்களெல்லாம் அங்கே விட்டுட்டு போயிட்டு சார் ஃபஸ்ட்டு வந்துட்டு பயிரண்டு இருக்கிற சார் அந்த பயிறு அமலே வந்து வெங்கடேஷு ஆமலே வந்துட்டு மகேஷ் அப்புறமா வந்துட்டு அவங்க பாட்டி கூட்டு வந்திருக்குற அந்த பொய்யும் அந்த பொய்யும் பேர் தெரியாது சார். அந்த பொய்யும் அப்புறமா இது தட்டா பையன் இருக்கிற அந்த ஆளும் சரி தியாகண்ணன் இருக்கிற அவரும் சரி என்ன